வெல்கம் டு நீட் பிஜி தமிழ். நான் உங்கள் கார்த்திக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, ஸோ இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். எம்சிசியிலேருந்து இன்னும் வந்து கவுன்சிலிங்கோடைய சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் அவங்க சைடு வந்து பேக்கனில் நிறைய ஒர்க் போய்கிருக்கு. ஸோ தொடர்ந்து வந்து இன்றைக்கி ரெண்டாவது ஒரு அப்டேட் என்னென்னா, 29/7/2023 இன்றைக்கி ஒரு எம்சிசி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வருஷம் வருஷம் எப்பவுமே கொடுப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் போடும்போது நீங்கள் கேட்டகிரியை மாற்றி போட்டிருந்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் கேட்டகிரியை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் சைடு கொடுப்பாங்க, அதாவது எம்சிசியில். ஓகேவா? எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், பிடபிள்யூடி கேட்டகரி. ஸோ உங்களுடைய ரிசர்வேஷன் கேட்டகரியில் உங்களால் வந்து இப்போ ஓபிசி என்சியில் இருந்தால் அந்த சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு மாற்றிக்கிறணும். ஸோ அந்த மாதிரி வந்து கேட்டகரி நீங்கள் ஓபிசி ரிசர்வேஷனில் போகிறீங்க, என்சிஎல் ரிசர்வேஷனில் போகிறீங்கன்னா உங்கள்கிட்ட ஓபிசி சர்டிஃபிகேட் இருக்கணும். இல்லை அப்படின்னா உங்களை வந்து ஜென்ரல் கேட்டகரியை தான் கன்சிடர் பண்ணிக்கிடுவாங்க. நீங்கள் சப்போஸ் அப்ளிகேஷனில் வந்து அந்த கேட்டகரியை தப்பாக போட்டிருந்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் மாற்றிக்கிறலாம். அதாவது கேட்டகரி உங்கள்கிட்ட ஓபிசி என்சிஎல் இல்லை அப்படின்னா நீங்கள் அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு தான் போகணும். அந்த கேட்டகரியை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்துக்கும், ஸோ அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ், ஸோ அந்த மாதிரி அந்தந்த ரிசர்வேஷனுக்கு நீங்கள் கிளைம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, ஸோ அதற்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ரிசர்வேஷனில் போனீங்கன்னா, இப்போ எஸ்சி எஸ்டினா அந்தந்த சர்டிஃபிகேட் வைக்கணும். அதே மாதிரி இவிஎஸ் கோட்டாவில் போனீங்கனாலும் சரி, ஓபிசி என்சிஎல்ல போனாலும் சரி, அந்தந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ரிசர்வேஷனில் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கல அப்படின்னா கிளைம் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி தான் போகணும். ஸோ அதற்கான அப்டேட் தான் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ தயவுசெய்து வந்து இந்த கேட்டகரியை வந்து தப்பாக போட்டிருந்தீங்கன்னா உடனே வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதை எப்படி அப்டேட் பண்ணால், உங்களுடைய எம்சிசி வெப்சைட்லேயே போங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரீசெட் ஆப்ஷன் கொடுத்து அந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து அடுத்த ஒரு வீடியோவில் நான் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதையும் நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேன்.